Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So in the Important Personalities video series la innikku namma paaka poravar Surendranath Banerjee. So ivarku vande Rashtra Guru and Indian Burke appdi solli vera perugal irukku. Indian Burke abingiradhu ivara yen koopidranga nu paringa na ஒரு ஆங்கிலோ ஐரிஷ் ஃபிலாசபர், அவர் பேர் வந்து எட்மண்ட் பர்க். இவருடைய ஐடியாலஜிஸ் நிறைய வந்து இவரை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் இவர் வந்து அவரோட கடைசி நேம் வச்சு அவரை இந்தியன் பர்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இவர் 1848 பிறந்தார். அண்ட் 1868 ஹி கம்பீட்டட் இன் தி இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நம்மளுடைய ஆக்ட்ஸ் நிறையா இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ஆக்ட்ஸ் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதில் எந்த ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தது எந்த ஆக்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த ஆக்ட், அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆர்சி டெட் அவரோட சேர்ந்து இவர் கம்ப்ளீட் பண்ணார். அண்ட் ஹீ ஆல்சோ கிளியர் த எக்ஸாம், பட் டிபார் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஏஜ் டிஸ்பியூட். பிகாஸ் இவர் வந்து டேட் ஆஃப் பர்த் எப்படி கேல்குலேட் பண்ணியிருப்பார்னா, நம்ம நட்சத்திர பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஹிந்து ட்ரெடிஷனில், ஸோ அந்த இதை கேல்குலேட் பண்ணி சொல்லியிருப்பார், நாட் ஹிஸ் ஆக்சுவல் பர்த். அதனால் இவரை வந்து டிபார் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் கோர்ட்டில் அது கேஸ் போட்டு லேட்டர் மறுபடியும் எக்ஸாம் எழுதி 1871 கிளியர் பண்ணுறாரு. அண்ட் ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அசிஸ்டன்ட் மெஜிஸ்ட்ரேட் இன் பெங்கால். பெங்காலில் அசிஸ்டன்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஒர்க் பண்ணுற டைமில் ஏதோ ஒரு மைனர் ஜுடிஷியல் எரர் பண்ணிடுறதுனால இவர் வந்து டிபார், ஐ மீன் வேலையை விட்டு தூக்குறாங்க. அண்ட் அதற்காக வந்து இவர் அங்கே லண்டன் போய் அங்கே கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அங்கே அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், யூஸ்வலாகவே நம்ம ஆளுங்க போய் அங்கே போய் நின்னால் இது பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்கிரிமினேஷனால் அவருக்கு வந்து டோட்டலாக இதுக்கான இது வந்து கிடைக்கல, நியாயம் அவர் எதிர்பார்த்த நீதி வந்து கிடைக்கல. ஸோ அங்கே இருந்த பீரியடில் தான் வந்து இவர் நிறையா ஃபிலாசபர்ஸ் பற்றி அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே எல்லா உலக நாடுகளில் இந்த மாதிரி ஃப்ரீடம்காக எவ்வளோ வந்து லீடர்ஸ் நிறையா ஃபிலாசபர்ஸ் லீடர்ஸ் எவ்வளோ வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதே மாதிரி நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவுக்கு வரும்போது அவர் ஃப்ரீடம் மூமெண்ட் அண்ட் நேஷ்னலிசம் அதிலெலாம் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் உருவாக்கின இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணப்பட்ட நேஷ்னலிஸ்ட் ஆர்கனைசேஷன், விச் வாஸ் ஃபவுண்டட் இன் பிரிட்டிஷ் இந்தியா பை சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அனந்த் மோகன் போஸ். 1876 வந்து இதை ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன். இட் வாஸ் ஆரிஜினலி ஆரம்பத்தில் வந்து பாரத் சபா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆனுவல் கான்ஃபரன்ஸ். இப்போ எப்படி ஐஎன்சி செஷன் வந்து ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் மந்த் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஏதாவது ஸ்பெஷல் செஷன்னா இடையில வந்து நடக்கும், அவசர முடிவு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா. ஸோ அது மாதிரி இந்த பாரத் சபாவோட ஃபர்ஸ்ட் செஷன் கல்கட்டாவில் நடந்திருக்கு. அண்ட் 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதோட இதை மெர்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இவர் ஃபார்ம் பண்ண நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தி பெங்காலி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து ஹி வாஸ் த ஃபவுண்டர். அண்ட் ஆல்சோ இவர் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு மினிஸ்டராக 1921 1924 வரைக்கும் இருந்திருக்காரு. அண்ட் இந்த பீரியடில் ஒரு வந்த ஒரு முக்கியமான லீடர் தான் மகாத்மா காந்தி. பட் இவருக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் என்ட்ரு ஆனாங்கனாலே சம் கிரிட்டிக்ஸ் உருவாகுவாங்களே, ஸோ அந்த மாதிரி உருவானதில் இவர் ஒருத்தர் ஹூ வாஸ் தென் ஓன்லி இன் த ரைசிங் ஸ்டேஜ் ஆஃப் அவர். ஏன்னா பிகாஸ் மகாத்மா காந்தி அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததே அந்த பர்டிகுலர் இயரில் தான், 1915 அப்புறம் தான் இங்கே வராரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவரை பற்றி இவ்வளோதான் டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் இல்லை. அண்ட் லேட்டர் பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஐ திங்க் மாண்டாக் செம்ஸ்ஃபோர்ட்லாம் வந்து இவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் தான். ஸோ இவருடைய இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.